கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you and bless you in the name of our Creator, Maker, ever unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் இந்த அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். But today it's such a great joy for me to visit you through this beloved's voice program directly at your home. இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் ஏஞ்சல் டிவியை குறித்தும் நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள். Please do introduce about this program to your friends, families and relatives. அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்லுகிறீர்கள். So that even you are preaching the gospel of the kingdom of God. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். Even if we get time or not, it is our responsibility to preach the gospel to the others. குறிப்பாக சாதை அவர்களுக்காக நித்தமும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Especially do pray for our dear Sadhaya. அவருடைய ஆரோக்கியத்திற்காக, அவருடைய டிராவலுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please do pray for his health and for his travels that he does to different places. ஏஞ்சல் டிவியிலே இப்பொழுது நமக்காக ஐயா அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த புதிய கட்டட பணிகள், அந்த புதிய ப்ராஜெக்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் டு ப்ரே ஃபார் த நியூ ப்ராஜெக்ட், த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் தட் இஸ் கோயிங் ஆன் ஃபார் ஏஞ்சல் டிவி ஹெட் ஆஃபீஸ். எந்த ஒரு சின்ன தடையும் இல்லாமல் அவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நடத்தப்பட வேண்டும். வித்தவுட் எனி இன்ட்ரன்ஸ் இட் ஹாஸ் டு பி பர்ஃபெக்டட் இன் அ பர்ஃபெக்ட் வே. குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் வராதபடிக்கு அன்றைக்குள்ள தேவைகளை அன்றைக்கு பரலோகம் சந்திக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். எஸ்பெஷலி வித்தவுட் கோயிங் த்ரூ எனி கைண்ட் ஆஃப் நீட் தட் ஹேவ் டு மேக் ஷுர் தட் தி லார்ட் மீட்ஸ் ஆல் தேர் நீட்ஸ் அஸ் பர் தேர் ரிக்வயர்மெண்ட். நாம் யாவரும் ஏஞ்சல் குடும்பத்தின் அங்கத்தினர்கள். We all are part of the angel family. நம்முடைய ஊழியம் தான் ஏஞ்சல் டிவி ஊழியங்கள். Our ministry is angel TV ministries. இதுவரைக்கும் ஏஞ்சல் குடும்பத்தோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளாதிருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் ஏஞ்சல் டிவி அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களை இந்த குடும்பத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். If you have not acquainted yourself with angel TV thus far, please make sure that you make a phone call right now and acquaint yourself with angel family. நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். We are going to build the kingdom of God together. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Lord will do mighty things. இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். Even now let's go to the blessed word of this day. எல்லாரும் குடும்பமாக வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஆயத்தத்தோடு இந்த புதிய வருஷத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். You are all together sitting together to receive the blessed word of this. Yesappa va innikku ungala sandoshama bless panna ungal veedugalukkulla irangi vandu vittar. Today even the Lord has come into your home to bless you with joy. Vasikkalam Philippiyarin pustakam 4th adhigaram 6-7 aagiya vasanangal. Let's read the book of Philippians chapter 4 verse 6 and 7. Neengal ondrukkum kavalai padamal ellavattaiyum kurithu ungal vinnappangalai ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Be anxious for nothing but in everything by prayers and supplication with thanksgiving let your request be made known to God and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. இந்த நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். Today is a day that the Lord is looking at us directly and he is saying do not be anxious about nothing. உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am there for you is what the Lord is saying. அநேகர் சொல்லுகிறீர்கள், எனக்காக யார் இருக்கிறார்கள்? Many of you are saying who is there for me? என்னுடைய கஷ்ட காலத்தில் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள்? In my times of turmoil who is there to help me? என்னுடைய பிரச்சனையின் மத்தியில் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள்? During the time of my trouble who is there to help me? என்ன விசாரிக்க யாருமே இல்லை. There is no one to care for me. நான் अनेक பிள்ளைகள் இருந்து மனாதையைப் போல இருக்கிறேன்.
Though I have many children, I have been left alone like orphan. En thai thagappin irundum naan or anadhai pole irukiren. In spite of having my parents, I am let out like an orphan. En purushan uyiroda irundum naan or vidhavai pole irukiren. Though I have my husband, I am left out like an orphan. Endellam solli aludhu pulambikondirukireergala? Are you weeping saying all these words? Ina Yesu swami ungala paathu neera solraaru. Today Jesus is looking at you and saying, magane magale, ஒண்ணுக்கும் கவலைப்படாத. My dear son, my dear daughter, do not be worry about anything. நான் உனக்கு இருக்கிறேன். I am there for you. நான் உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. I will never let you suffer. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. உன்னை கைவிடுறதுக்காகவா என் உயிரை கொடுத்து என் ரத்தத்தையே சிந்தி உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். Did I give my blood and my life to leave you alone? Unnai alippadarkagava naan ennaye alithukonden? Did I destroy myself to destroy you? Unnai vaalavaippadarkuthane? It is to make you live. Idai mudhalavathu unnudaiya irudhayathile nee viswasi magale. The first thing, my daughter, you have to believe this in your heart. Unnukku kavalapadama nee enna pannanum? Being anxious for nothing, what you are supposed to do? உன்னுடைய எல்லா கவலைகளையும் என்னிடத்துல நீ இறக்கி வச்சிருந்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying that bring all your sadness and put it under my feet. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. The book of 1 Peter chapter 5 verse 7 says, அவர் உங்களை விசாரிக்கிறவரான படியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he cares for you. அவர் நம்மை விசாரிக்கிறவர். He is a Lord one who cares for us. நம்மளை ரொம்ப நேசிக்கிறவர். Is a Lord one who really loves us. Ungala aashirvadikkiradha avarku romba pidikena andavar solli irukkar. God has said that it is his plan that he should bless you. Unna sutti irukkira janangalukku unna sabikkiradha romba pidichirukkala. Probably the people around you are wishing to curse you. Anal ir aaradhikkira andavara Yesu Kristuvukku unnai aashirvadippadhe romba priyama irukkirathu. But the Lord one whom you worship, his wish is to bless you. கடந்த காலங்கள் இந்த பொது முடக்கத்து நிமித்தமும் இந்த COVID-19 நிமித்தமும் அநேக கவலைகள் உங்கள் இருதயத்தை நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் இது. Last days because of the lockdown and because of all the corona effects that has happened, people have gone into a lot of problems. புதிய வருஷத்துக்குள்ள நான் வருவனா வரமாட்டேனான்னு ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு இருந்தது. Many of you had in your mind, would I ever enter this new year or not? And our kribayai unnai pudhiya varshathirku kondu vandare. By the grace of God, the Lord has brought you to this new year. Avar unakku theviyanadhai seiya mattara? Won't he do what is required for you? இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆண்டவரை அண்டி பிடித்துக் கொள்ள வேண்டும். During these days, we have to hold on to God. மருத்துவர்களால் முடியாதது நம் தேவனால் முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். You should believe what the doctors cannot do, our God can do it for you. நம்முடைய பணங்களினாலும் அதிகாரங்களினாலும் முடியாதது நம் அப்பா இயேசுவால முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். You should believe whatever is possible with our money and everything is definitely being possible with God. கடந்த நாட்களை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, when you turn back and look at your past days, செல்வங்கள் இருந்தவர்கள் அநேகம் பேரை அந்த செல்வம் காப்பாற்ற முடியவில்லை. Many people who had a lot of money, that money could not save them. அதிகாரங்களும் பதவிகளும் இருந்தும் அது அவருடைய ஜீவனை பாதுகாக்க முடியவில்லை. People having authority and the position could not safeguard their life. உலகமே ஒரு உண்மையை இப்பொழுது தெரிந்திருக்கிறது. The old world has understood a great truth. நம்ம கையில இருக்கிற பணமோ அதிகாரமோ செல்வமோ ஒண்ணும் நம்மளை காப்பாற்ற முடியாது. All the authority, money, fame that we have cannot protect us. ஆண்டவர் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும் என்று. Only the Lord Jesus Christ can protect us. அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார். That God is looking at you and saying, ஏதை குறித்தும் கவலைப்படாதே. Do not be anxious. எல்லா பிரச்சனைகளையும் குறித்து தேவ சமூகத்திலே நீ ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Bring all your supplication and prayers in the presence of the Lord. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பாரங்களையும் மன அழுத்தங்களையும் என்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying, transfer everything, all your burdens and all your sadness to me. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உன் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்து கொள்ளுமா? Then the peace of God which surpasses all understanding will guard your hearts and mind through Christ Jesus. சமாதானத்தை காத்து கொள்வதற்கு ஒரு வழி ஆண்டவர் சொல்கிறார். God is also giving you a way how to protect your peace. துக்கங்களிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழி ஆண்டவர் சொல்கிறார். God is saying how to come out of all your sadness. நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be sad. அவற்றை transfer பண்ணி தேவ சமூகத்திலே இறக்கி வைத்து விடு. Just transfer all those things and put them in the presence of the Lord. காரணம் அவர் உன்னை விசாரிக்கிறவர். Because he is the Lord who cares for you. அவருடைய பாதத்திலே எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. You have to put all under his feet. 2000 வருஷங்களுக்கு முன்பாக 2000 years ago யவீரு என்கிற ஒரு ஜெபாலய தலைவன் மன அழுத்தத்தோடு தேவனை தேடி வருகிறார். There was a person called as Jairus who was the head priest and he came seeking for God. தன்னுடைய 12 வயது மகள் வியாதிப்பட்டு மரண படுக்கையிலே கிடக்கிறாள். A 12 year old daughter, she was in a death bed. எந்த மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியாத சூழ்நிலை. That's a situation where no doctors can set that daughter free. இவள் பிழைக்க மாட்டாள் என்று எல்லாரும் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. It's a situation where everyone said that she will not survive. இதுக்கு மேல எனக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று அவன் நம்பினான். He believed after this there is only one way. என்னுடைய மகளை காப்பாற்ற ஒரே ஒரு வழி இருக்கிறது. To make my daughter survive there is only one way. அதுதான் நானே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து. It's a only way. One who said, I am the way is Jesus Christ. தன்னுடைய பிள்ளைக்காக இயேசு இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடித்து அவர் பாதத்திலே போய் விழுந்தார். He went and seeked and found where Jesus was and fell at his feet. ஆண்டவரே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். Lord, you have to help me. நான் ரொம்ப மன கஷ்டத்துல வந்திருக்கிறேன். I've been come with a lot of agony. ரொம்ப மன அழுத்தத்துல வந்திருக்கிறேன். Come with a lot of pain. என் பிள்ளை சாக கிடக்குறப்பா. My daughter is in the death bed. எப்படியாவது நீங்க வந்து என் பிள்ளையை கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க. Somehow please come and make my daughter survive. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. My beloved children of God who are watching this program. நீங்களும் ஒருவேளை அநேக இழப்புகளின் நிமித்தம் யவீருவை போல மன கலக்கத்தோடும் பாரத்தோடும் இருக்கிறீர்களா? Probably even you are in many kind of agony because of just like Jairus. யவீரு எப்படி ஆண்டவரை தேடி பிடித்து கொண்டானோ, just like the way Jairus came and held on to the feet of Jesus. அதே போல அவரை பிடித்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. The same way hold on to his feet and say Lord please help me. நான் இப்படி ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறேன். I've been in a great depression. நான் மன கஷ்டத்தில் இருக்கிறேன்ப்பா. I've been in a great pain. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். Only you can help me. அன்றைக்கு அவன் சொன்ன மாத்திரத்தில் இயேசு அவனுக்காக அவன் வீடு தேடி போனார். On the same day that he, as soon as he said, he went seeking for him. அவர் போகிறதுக்குள்ளால அந்த குழந்தை மரித்து போய்விட்டது. Even before Jesus could go there, the daughter passed away. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பி அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். But the Jesus raised the dead body back to life and made that house into joy. அவனுடைய துக்கத்தின் நேரத்திலே அவன் ஆண்டவரை தேடி தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவரிடத்திலே இறக்கி வைத்து விட்டான். During the days of his sorrow he came seeking for God and put all his problem in his feet. செத்து போன பிள்ளையை உயிரோடு அவன் பெற்றுக்கொண்டான். And he received back his daughter one was dead. இன்றைக்கும் செத்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் உயிரோடு எழுப்புகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். He is the Lord one who can resurrect every dead blessings of your life. He has come into your home. யவீரு அழைத்த உடனடியாக அவன் வீட்டுக்கு போனாரே, ஏன் நீ அழைக்கும் போது உன் வீட்டுக்கு வரமாட்டார்? As soon as Jairus called, he went to his house. Why wouldn't Jesus come to your home when you call him right now? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வேறு வீட்டுக்கு போனது போல எங்க வீட்டுக்கு நீங்க ஒரு நிமிஷம் வாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. Just say to the Lord, Lord, just like the way that you went to the house of Jairus, I pray that you will come into my house. நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லுங்க. Lord, say that I will survive. என் பிள்ளை பிழைச்சிருப்பா ஆண்டவரே. My daughter will survive. எங்களுடைய குடும்பம் பிழைச்சிருக்கா ஆண்டவரே. My family will survive. இன்றைக்கு அழைக்கிற அத்தனை பேருடைய வீட்டில் என் ஆண்டவர் நிறைவாய் வந்து இறங்குகிறார். I am able to see the Lord is coming in fullness to every home wherever you are calling him forth. அவர் அழைத்தது ஓடி வருகிறவர். He is the Lord one who comes as soon as you call. அவர் வந்து உனக்கு உதவி செய்ய வல்லவர்.
And he is the Lord, one who can come and help you. Ebenezer endra avarude naamam. His name is Ebenezer. Ebenezer na udavi seigira devam endra artham. Ebenezer means the Lord, one who helps us. Endanda karyathile udavi ettu tadumarikondirukkiraya. In whichever situation that you have lost the support. அந்த காரியத்திலே உதவி செய்யும்படி இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். He has come into your home to make you survive. ஒரு முறை குமரி மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ஒரு சாட்சி சொன்னார்கள். Once a sister from Kanyakumari called and shared this testimony. அவருடைய புருஷன் கடல் தொழிலுக்கு போகிறவர். Her husband is a fisherman. அவர் ஒரு நாள் கடலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது. Once he was fishing in the ocean. ஒரு பெரிய புயல் காற்று வந்தது. A great tempest came. அவர் போன அந்த சிறிய கப்பல் பயங்கரமாக அலக்கழித்து அங்கும் இங்கும் அலை மோதினது. And his boat could not withstand the cyclone and it was tossed on the water. அதை ஓட்டி கொண்டிருந்த அந்த மாலுமி சொல்றாரு, அவ்வளவுதான், நம்ம இனி கரை சேர முடியாது, இந்த கடலிலே நாம் யாவரும் அழிந்து போவோம் என்று சொல்லி. The person who was driving the boat, he looked at him and said, No, we are not going to survive. We are not going to reach the shore. We are going to die here. அப்பொழுது அந்த வாலிப மீனவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார். And that young fisherman looked at Jesus and said, ஆண்டவரே, நான் இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன். Lord, I've just started my life. என் மனைவி கர்ப்பிணியா இருக்கிறா. My wife is pregnant. என் மனைவி ஒரு நாளும் விதவை ஆயிரக்கூடாது. I don't want to see my wife becoming a widow. பிறக்க போற என் பிள்ளை பிறக்கும் பொழுதே அனாதையா பிறந்திர கூடாது. My child who's going to be born should not be born as an orphan. எங்களுக்கு இப்ப ஒரே ஒரு வழி நீர் மட்டும்தான். The only way that we have is your father. அசைகிற அந்த போட்ல அலக்கழிக்கிற போட்ல முழந்தாள் படியிட்டார். He knelt down in the boat that it was being tossed. ரெண்டு கரங்களையும் பரலோகத்திற்கு நேராக விரித்துக் கொண்டார். He raised both his hands towards heaven. ஆண்டவரே, எனக்கு உதவி செய். Lord help me. நான் கரை சேர வேண்டும். I have to go and reach the shore. நாங்கள் கரை சேர உம்மால தான் முடியும் ஆண்டவரே. Only you can help us to reach the shore. நான் போய் என்னுடைய மனைவியையும் பிறக்க போகிற என் பிள்ளையையும் உயிரோடு பார்க்க வேண்டும். I want to go and see my wife and the child who's going to be born alive. தயவு செய்து எனக்கு உதவி செய். Please help me, O Father. ஏதாவது குறைகள் இருந்தால் எங்களை மன்னியும். If there is any problem in us, please do forgive us. In the boat la irukka athanai perayum neer manniyum. Please forgive everyone who is in the boat. Nangal vaazhndirukka vendum. Lord, let us survive. Avaludan oru bayangaramana puyalude uccha kattam varumbolad avargalai kondu poi edho oru pattanathude karaiyile kondu serthu vittadu. And a great cyclone came and took them to a shore where it was a safe and in a some kind of town. Angirunda janangal ellam avargalukku aaradhal solli avargalai aadarithu avargalukku aagaram koduthaargal. The people who were there, they supported them, gave them food and took care of them. Sila naatkalukku piragu avargal sandoshamaga thangalude sonda ooruku vandargal. After a few days they happily returned back to their own town. Andha sagodari sonnanga. And that sister said, எங்க புருஷன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. My husband is alive. It's because of the grace of God. ஆபத்து காலத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. Call upon me on the days of your trouble. அவர் இறங்கி வந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். The Lord has said, I will come down and help you. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார். Today, the Lord is looking at you directly and saying, உங்கள் வாழ்க்கையிலே புயல் காற்றுகள் வீசும் பொழுது, when you are going through a lot of tempest, sodhanigal varumbolu, when you are going through problems, madindu pogrom engra nilai varumbolu, when you are thinking in a situation where you are failing out, nammai vaala veikkira aandavar oruvar undu endradhai neengal ninaithu paarungal. You should know that there's a Lord, one who can make us survive. Avare neengal udavikku alaikka vendum. Ask him for his help. அவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். Transfer all your problems into his presence. அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடி அவருடைய செவிகள் மந்தமானவைகள் அல்ல. His ears are not closed in such a way that he cannot answer us. நடுக்கடலா இருந்தாலும் நாலாம் சாம வேளையா இருந்தாலும் அழைத்ததும் ஓடி வந்து உனக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். It can be a middle of your sea or it can be a middle of the night. Wherever you are, is a Lord one who comes seeking, searching for you and supports you. இன்றைக்கு உங்கள் வீட்டில் மன அழுத்தத்தோடு அநேகர் அமர்ந்திருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். I'm able to see in my spirit that many people are watching this program who are sitting in depression. இந்த மன அழுத்தத்திற்கு காரணம் ஏதோ ஒரு இழப்பா இருக்கலாம்.
probably the reason behind the depression that you are going, it's because of some loss. ஏதோ ஒரு தோல்வியா இருக்கலாம். Or it could be a great failure. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் காரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உதவி செய்கிறவர். Whatever it might be, beyond all the situation, the Lord can come and support you. இன்றைக்கு மன அழுத்தத்தில் இருக்கிற உன் பிள்ளையை அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Your child, one who's in depression, the Lord wants to deliver him. ஒருவேளை நான் இருட்டறையில தான் கிடப்பேன், நான் வெளிச்சத்தை பார்க்க மாட்டேன்னு உங்க பிள்ளைகள் அரைக்கதவை சாத்தி கொண்டு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Or probably your children is saying that I will always be in the locked dark room and I don't like to see the light. கதவ தட்டி தட்டி பார்த்து என் பிள்ளை திறக்கலையேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா? Are you in tears saying, in spite of knocking, no one is opening? நானே ஒளி என்று சொன்ன ஆண்டவர் உன் பிள்ளை இருக்கிற அறைக்குள்ளே வெளிச்சமாய் இறங்கி வருகிறார். The Lord, one who said, I am the light, is coming into your home as a bright light. அன்றைக்கு எப்படி பேதுரு இருந்த சிறைச்சாலையின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவதூதன் அங்கு வந்து இறங்கின உடனடியாக அங்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்ததோ, just like the way when the Lord came and appeared in the cell, the prison cell where Peter was locked, and as soon as the light brightened there, அதே போல உன் பிள்ளைகள் இருக்கிற அறைகள், உன் வீட்டில் இருக்கிற இருள் விலகுகிறதை காண்கிறேன். I am able to see the Lord is coming into your home. As soon as he comes, all the darkness is leaving. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says the people who were in the darkness, they saw the great light. அந்த பெரிய வெளிச்சத்தின் தேவன் உன் வீட்டிற்குள்ளே வந்து விட்டார். The Lord of that great light has come into your home. அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். Just kneel on wherever you are. இந்த வெளிச்சத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். Look into the Lord, one who is a Lord of light. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. Those who looked at him, their face shined. அவைகள் ஒன்று வெட்கப்பட்டு போகவில்லை. Never been put into shame. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. Oh, Holy Father, we want to thank you. அநேக கவலைகளினாலும் மன அழுத்தங்களினாலும் துக்கப்பட்டு உம்முடைய பாதப்படியில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். Lord, I pray that you will look into the people who have fallen at thy feet in spite of all their troubles and situations. யவேருக்கு உதவி செய்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி இவர்கள் வீட்டிற்குள்ளே வார். The Lord, one who helped Jairus, I pray that you will come into their home to help him survive. யவேரு கூப்பிட்ட உடனே அவன் வீட்டுக்குள்ள போனீங்களப்பா. Lord, you are the Lord, one who went into the house of Jairus as soon as he called. செத்து போன புள்ளை உயிரோடு எழுப்பி கொடுத்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமா மாத்தினீங்களே. Lord, you resurrected the dead child and made that old family happy. மன அழுத்தத்தில் இருந்து அவனுக்கு மனதில் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தீரே. He being in the depression, you gave him a great heart happiness. அதே போல என் வீட்டிற்கு வாரும் இயேசுவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வீட்டில் இன்றைக்கு எழுந்து வரலி வாரும். I pray even today for all those who are praying, asking you to come into their home. I pray that you will go into their home, O Father. என் பிள்ளைகளுடைய வீட்டில் செத்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்துத்தார். I pray that every dead blessings will be resurrected. செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிரடையட்டும். Every dead parts of their body be resurrected. செத்து போன கற்பங்கள் உயிரடைவதாக. Every dead womb be resurrected. செத்து போன கிட்னிகள் உயிரடைவதாக. Every dead kidneys be resurrected. செத்து போன லங்ஸ் குளால ஜீவன் வருவதாக. Lord, I pray that the lungs will receive its life. செத்து போன மெமரி செல்ஸ் எல்லாம் மறுபடியும் உயிர் அடைவதாக. I pray those their dead memory cells will be resurrected. என் பிள்ளைகளை பிழைத்திருக்க பண்ணும். I pray that you will cause them to survive. Ella manalathangal maratam. Lord, let all the depression be changed. Yeni vaalnal muluvadum velichathin pilligalaga velichathin devanai pidithukonde nadappargalaga. I pray the entire life they will hold on to God of light and they will follow him alone. Elumbi pragashikkattam. Let them arise and shine. நிறைய மனசை என் பிள்ளைகளை ஆசீர்வதி. My whole heart, I bless them. அற்புதங்களை செய்ய. In the name of Jesus Christ, we pray. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus Christ, we pray. Amen. Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்கு நம்புகிறேன். My beloved children of God, you watch this program and I believe it was a great blessing unto you. மறுபடியும் அடுத்த வாரம் புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். Until I meet you again next week with a brand new sermon. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then, it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், 14 ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம்.
காவிரிப்பாக்கம் சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444245479999. கைபேசி எண் 9941950999. வாட்ஸ்அப் எண் 9841040999. ஆர் அட்ரஸ் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸ், பிரதர் டி ஸ்டீஃபன், நம்பர் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், கொட்டிவாக்கம், சென்னை 41. டு காண்டாக்ட் அஸ் ஆர் ஃபோன் நம்பர் 0442454799, ஆர் மொபைல் நம்பர் 9941950999, வாட்ஸ்அப் நம்பர் 9841040999, ஆர் இமெயில் ஐடி prayer@godslovministries.co.in, வெப்சைட் www.godslovministries.co.in.